வெல் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடி ஆவடி முனிசிபாலிட்டி பேக் சைடு ஆவடி ஹவுசிங் போர்டு. இந்த ஏரியாவில் ஆவடி ஹவுசிங் போர்டுனாலே உங்களுக்கு வந்து என்னென்னா மார்க்கெட், ரயில்வே ஸ்டேஷன், டிப்போ இது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு இடம் தான் நம்ம ஆவடி. அதில் நல்ல ஒரு அருமையான ஒரு வீடு 326 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நல்ல அருமையாக கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட இதை பாருங்கள், மெத்தடு வீட்டோட இதை பாருங்கள், நல்லா கலர்லாம் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா வுட் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா அருமையாக நல்லா பால்கனி. அந்த 326 ஸ்கொயர் ஃபீட்லேயே உங்களுக்கு பால்கனியிலேருந்து பெட்ரூம்லேருந்து ஹால்லேருந்து எல்லாமே நல்லா விஸ்தாரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு வீடு இது. பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் உங்களுக்கு இது பார்க் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆப்போசிட்டில் பார்க்கு, எனி டைமும் அந்த கேன் இதில் வந்து உங்களுக்கு தண்ணி எல்லாமே எனி டைமும் வரக்கூடிய ஒரு அருமையான இடம். நல்லா காற்று வசதி, மேற்க பார்த்த வாசல் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு. நல்லா வீட்டு உள்ளே பார்ப்போம், வீடு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இது புது வீடு, இது ஓல்டு வீடுலாம் இல்லை, புது வீடு, லேண்டில் புது வீடாக கட்டியிருக்கிறாங்க. பில்டர் டைப்பு, பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. கரண்ட்டு, நம்ம மீட்டர் பாக்ஸு பக்காவாக சிங்கிள் தான் போட்டிருக்காங்க. மோட்டருக்கெலாம் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. வீட்டை பாருங்கள், வீடு அருமையாக இருக்குது. ஒரு 326 ஸ்கொயர் ஃபீட் வீடு மாதிரியே தெரியாது, அவ்வளோ பெரிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஹால் இது. நல்லா பாருங்களா, ஸ்லாப்பு, டிவி வைக்கிறதுக்கு, புக்ஸ் வைக்கிறதுக்கு, மற்றபடி நம்ம ஜாமான் இதில் ஜாமான்கள் வைக்கிறதுக்கெலாம் அருமையாக கொடுத்துருக்குறாங்க. நல்லா பக்காவாக இருக்குது. இது பெட்ரூமு, பெட்ரூமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் நல்ல விஸ்தாரமாக ஒரு கட்டில் போடுற அளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க. செல்ஃப் கொடுத்துருக்காங்க, மேலே பொருட்கள் வைக்கிறதுக்கும் செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஏடிப்பு, இந்த நம்ம ஹவுசிங் போர்டில் ஏடிப்பு இந்த மாதிரி வீடு நான் முத முதல்ல நான் இதை இந்த வீட்டை தான் பார்த்துருக்குறேன். நல்லா அருமையாக இருக்குது. ஏன்னா ஸ்கொயர் ஃபீட்டே 326 ஸ்கொயர் ஃபீட்டுங்கும் போது வீடு எவ்வளோ விஸ்தாரமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கங்க. 426 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள அந்த ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடத்துல உள்ள வீடு தான் இந்த விஸ்தாரமாக இருக்கும். ஆனால் இவங்க நல்லா விஸ்தாரமாக கட்டியிருக்கிறாங்க. ஒரு பில்டர் டைப்பு, ஒரு ஃபேமிலி வந்து ஒரு விஸ்தாரமாக இருக்கணும், ஒரு லோ பட்ஜெட்டில் அவங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான வீடு அமையணும் அப்படிங்கிறதுக்காண்டி கேட்டிருக்காங்க. இது கிச்சன், கிச்சனு கிச்சன்லாம் ஒரு ஆளுக்கு சமைச்சு ஒரு கிறிஸ்துவுக்கு ஒரு ஃபேமிலி சமைச்சு ஒரு இதுங்கிற மாதிரி நல்லா ஓப்பன் ப்ளேஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்லா காற்று போகிறதுக்கு ஓப்பன் ப்ளேஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. நல்லா சீலிங் ஒர்க்கு இதெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா உங்களுக்கு வந்து கோட்டிங்லாம் பக்காவாக இருக்குது. பெயிண்டிங் ஒர்க், கோட்டிங் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. எதுலேயுமே இதில் குறை கிடையாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சும்மா கால் கை கழுவுறதுக்கு இப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது பாத்ரூம், ஆக்சுவலாக இது கரண்ட் இல்லை இன்னைக்கு, அதனால் நான் வந்து இதுங்களை கரண்ட் இருக்கிறான்னு பார்க்குறேன். கரண்ட்டு ஒன்றும் இது வரலை. ஸோ அதனால் வந்து பாத்ரூம் இது வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க, இந்த துணி துவைச்சிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு. ஸோ இங்கே பாத்ரூம் இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட்டு. இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெஸ்டர்ன் டாய்லெட் இது. ஆக்சுவலாக வெஸ்டர்ன் டாய்லெட்னு இல்லைங்க, நான் ஒரு செகண்ட் ஃப்ளாஷ் லைட் இல்லை. ஸோ பரவாயில்ல, வெஸ்டர்ன் டாய்லெட்டு. அப்புறமா நீங்கள் அப்படியே நேராக வந்து மாடிப்படி, இந்த 326 ஸ்கொயர் ஃபீட்லேயே மாடிப்படி இதெல்லாம் பக்காவாக இருக்குது. ஒரு வீடு மேல் வீட்டுக்கு ஜாமான் ஏற்றிட்டு போகிறது, இல்லை நல்லா ஃப்ரீயாக நடந்து போகிறதுக்கு எல்லாமே பக்கம் இருக்குது. இதுக்கு ஒரு ஓப்பன் ப்ளேஸ் டோர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படியே மேலே வந்தீங்கன்னா அதே கீழ் உள்ள சேம் தான், நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. கீழ் உள்ள சேம் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹாலு அதே மாதிரி சேம், கீழ் உள்ள என்ன இருக்கோ அதே மாதிரி சேமு பக்காவாக பண்ணியிருக்காங்க. டீசெண்டாக லுக்காக இருக்குது வீடு, வந்து நல்ல லுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பால்கனி, உங்களுக்கு இந்த பெட்ரூம் மட்டும் வந்தீங்கன்னா பால்கனி கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களா, நம்ம நின்று காற்று வாங்குறதுக்கோ இல்லை இந்த வெயில் காலத்தில் நம்ம டோரை திறந்து போட்டு படுக்கிறதுக்கோ. ஸோ வந்து உங்களுக்கு நல்லா அற்புதமான ஒரு காற்று வசதியான உள்ள இடம் நல்லா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் அதே கிச்சன், ஒரு சிங்க் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிச்சனு இதில் பொருட்கள் வைக்கிறதுக்கு, உள்ளேயும் பொருட்கள் வைக்கலாம், சிலிண்டர் வைக்கிறதுக்கு எல்லாமே பக்குவமாக நல்லா இருக்குது, கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இது பாத்ரூம், இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான். இது இதில் இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து வாஷிங் மிஷினோ இல்லை ஏதோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வாஷிங் மிஷின் வைக்கிறதோ ஏதோ யூஸ் பண்ணிக்கலாம். அற்புதமாக இருக்குது, நல்லா இருக்குது. டோர்லாம் பக்காவாக, எல்லாமே புதுசு, எல்லாமே பக்காவான ஒரு கட்டுமானம். பார்த்தா கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு கட்டுமானம். ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது வீடு. பார்த்தீங்கன்னா இது மூணாவது ஃப்ளோர், அதாவது க்ரௌண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், இது செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரே ஒரு சும்மா ஒரு பெட்ரூம் மட்டும், பெட்ரூம் வித் பால்கனி, அந்த இடத்துல சேர் போட்டு உட்காந்து பார்க்குறது பால்கனி. பெட்ரூம்குள்ளேயே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க, பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே வெஸ்டர்ன், இந்த பெட்ரூம்குள்ளே எல்லாமே வெஸ்டர்ன் தாங்க.
கொடுத்துருக்குறாங்க. இந்தியன் டைப் கிடையாது, வெஸ்டர்ன் டைப் தான் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இது ஓப்பன் பிளேஸ், இது ஓப்பன் பிளேஸ், நல்லா காம்பவுண்ட் சுவர்லாம் ஃப்ரண்ட்டில் நல்லா எழுப்பி இருக்கிறாங்க. நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. வீடுகள்லாம் வீடு வந்து இது 326 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள வீடாக அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நல்லா அற்புதமான ஒரு சின்ன லேண்டுக்குள்ளே அற்புதமான ஒரு வீடு நல்லா கட்டியிருக்கிறாங்க. அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. என்ன ஒரு இந்த வீட்டுக்கு இந்த வீட்டிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஆப்போசிட்டில் பார்க்கு. உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் பார்க்கு எந்த எதுக்குமே அமையாது. அது அமையிறது ஒரு லக்கு ஹவுசிங் போர்டில் வந்து. ஏன்னா நம்ம ஹவுசிங் போர்டுனாலே இன்றைக்கி ஆவடியில் ஹவுசிங் போர்டு தான் வேல்யூவே, மற்ற எந்த இடமும் வேல்யூ கிடையாது. லோன் ப்ராசஸ் வந்து பக்காவான ஒரு பார்த்தோன்னே லோன் ப்ராசஸ் ஆகிடும். ஸோ சிஎம்டி அப்ரூவ்டு. ஸோ கவர்மெண்ட்டெல்லாம் அலாட் பண்ண இடங்கிறதுனால உங்களுக்கு லோனுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. நல்லா அருமையாக இருக்குது. பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. மார்க்கெட்டு, டிப்போ, ரயில்வே ஸ்டேஷன், இந்த மூணுமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கேருந்து நடந்து போனால் ஒரு 10 நிமிட்ஸ்லேருந்து 7 நிமிட்ஸ் தான். 10 நிமிட்ஸும் போகிறது தெரியாது, ஏன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கனால 10 நிமிட்ஸில் நடக்கிறது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இதாக தெரியாது. எல்லாமே இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் சொல்ல போனால். 1/2 கிலோமீட்டர் இங்கேருந்து மார்க்கெட் ஒரு 1/2 கிலோமீட்டர், ரயில்வே ஸ்டேஷன் 1/2 கிலோமீட்டர், 0.105 அப்படி வரும். அதுலேருந்து அப்படியே பேக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு டிப்போ, இது நம்ம பஸ் ஸ்டாண்டு, அதாவது பஸ் டிப்போ. ஸோ அதனால் எல்லாம் மூன்றும் ஒருங்கிணைந்த ஒரு ஏரியா. ரெண்டாவது, எல்லா ஃபீச்சரும் நம்ம ஹவுசிங் போர்டில் தான் இருக்குது. என்ன ஃபீச்சர்னால் எல்லா ஜிம்மு, ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து பேங்க்கு, அனைத்து பேங்க்குகளும் இங்கே வந்துருச்சு, அனைத்து ஷாப்பிங் மாலும் இங்கே வந்துருச்சு. எல்லாமே வந்து ஹவுசிங் போர்டில் இருக்கனால வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 35 சொல்கிறாங்க. ஏன்னா வீடோட ஒர்த் அப்படி பக்காவாக கட்டியிருக்கிறாங்க. பக்காவாக 30, ஏன்னா புது வீடு, அதாவது எதுவுமே வந்து பழைய வீடு கிடையாது, புது வீடு. ஸோ அதனால் 35 சொல்கிறாங்க. ஸோ உட்காந்து பேசினா ஒரு 1 அப்படி கம்மியாகும், 1 லேக் கம்மி பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகாது, ஏன்னா அந்தளவுக்கு வீடு ஒர்த்தாக இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து 35 சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒரு 1 லேக் குறைப்பாங்க, அவ்வளோதான். சரிங்க மக்களே, பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க, ஆதரவு கொடுங்க, அதாவது வீடு வாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்குறவங்க என்ன கஷ்டப்பட்டு வாங்குறாங்களோ, விற்கிறவங்க என்ன கஷ்டத்தினால விற்கிறாங்களோ, ஸோ ரெண்டு பேத்துக்கும் நன்மையே நடக்கணும். அந்த கத்ரா இயேசு கிறிஸ்துவினால நன்மையே நடக்கணும்னு தான் நான் அந்த வீடியோ எடுத்து என் சேனல் உருவாக்கி நான் போட்டிருக்கிறேன். ஸோ எதாக இருந்தாலும் என்னோடய சேனலை பார்த்து எனக்கு கால் பண்ணுறவங்க, என்கிட்ட வீடு வாங்குறவங்க வந்து டேரக்ட் டு டேரக்ட் ஓனர் தான். இதில் யாருமே இதில் ஒளிமுறைங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது. டேரக்ட் டு டேரக்ட் ஓனர், ஓனர் செட்டிங்னா ஓனர் செட்டிங், ஓனர்கிட்ட நீங்கள் பேசிக்கலாம். நீங்கள் வாங்க போகிறீங்க, உங்களோட பணம், அவங்களோட இடம். ஸோ அதுக்கு உரிமையால் நீங்கள் ரெண்டு பேரும் தான். நாங்கள் சும்மா இடைத்தரகர் மட்டும்தான். எங்களோட வேலை எங்களுக்கு 2% கமிஷன், அவ்வளோதான். மற்றபடி எங் வந்து யாருக்குமே எந்த இதுவும் இல்லாமல் பக்காவாக நம்ம ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து முடிச்சு கொடுப்போம், நல்லா அருமையாக பண்ணி கொடுப்போம். நம்பி வாங்க மக்களே, ஆதரவு கொடுங்க. தாய்மார்களும் அண்ணன் தங்கச்சிமார்களும் ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் புதிய நல்ல ஒரு பதிவுடன். வாழ்க வளமுடன்.